சிவன் கோவிலுக்கு உள்ள நுழைகின்ற போது பல பேர் வந்து நேரம் அப்படியே சன்னதியை நோக்கி ரொம்ப வேகமா போயிடுவாங்க. விநாயகரை கும்பிட்டு முருகனை கும்பிட்டுட்டு எல்லா சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுகின்ற போது ஒரு விஷயத்த பலரும் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்ல, நந்தி தேவர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை வணங்கிட்டு தான் உள்ள போனோம் அப்படிங்கறத ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. நேரா உள்ள போய் சிவபெருமான வணங்கிட்டு வெளியில வரும்போது இது எங்க போயிட போகுது, இந்த மாடு இங்கே தானே இருக்கும், இதை விட்டா இதுக்கு வேற எங்க இடம் இருக்கு, அதனால நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. கிடையாது, ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்ப சிவன் கோவிலுக்கு போனாலும் முதல்ல நந்தியை வணங்கி அவர் அனுமதி வாங்கிய பிறகுதான் உள்ளே போய் சிவபெருமானை சேவித்து வழிபட வேண்டும். ஏன்னா சிவபெருமானுக்கு மெய்க்காவலராக மட்டுமல்ல, சிவனை வழிபட அனுமதி தருகின்ற நிலையில் இருக்கக்கூடியவரும் நந்திகேஸ்வரர். அந்த நந்திகேஸ்வரர் ஈஸ்வர பட்டமும் பெற்றவர். அதனால நந்திகேஸ்வரரை வணங்கி அவர் அனுமதி வாங்கிய பிறகு உள்ளே போய் பெருமானை சேவித்து மகிழ வேண்டும்.